என்னடா நல்லா பேசிட்டு இருந்தான் மூஞ்சி ஏன்டா இப்படி இளைச்சி வாங்குதுண்ணா என்னன்னு தெரியல திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு மெக்கானிக்க வர சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கும் அர்ஜெண்டாக இருக்குது நம்ம இளவு வார்த்தையை சொன்னாலே இளவு விழுந்துருது என்ன இதுதான் டான் அவர் ராஜான்னா சும்மா இல்லை கண்டிப்பாக நம்ம கேஆர்எஃப் ஃபேமிலியில் ஒரு புது இன்புட் வரப்போகுதுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு சின்ன உதாரணம் எனக்கு இந்த லைஃப்பில் இதில் இந்த டைமில் வேறு ப்ரோ எப்படி இருக்கீங்க ஏன் நல்லா இருக்கேன் உங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்ரி ஏற்கனவே வீட்டில் உதவ விழுந்துக்கிட்ட இடக்கு இதில் வேற இந்த டைலாக்கா வா வேற லெவலில் இருக்கீங்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ் காயல் 92 ரைடர்ஸ் சிரித்த முகத்தோட உங்களெல்லாம் சந்திக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல ஸோ ரொம்ப நாள் கழிச்சிங்க நம்ம வந்து மோட்டோ வளாகிங்கில் வரப்போகிறோம் எங்கே அப்படி படுத்திங்கன்னா வண்டி ரெடியாக இருக்குது பக்கத்தில் தான் போகிறேன் ரொம்ப டூரு ரைடெலாம் கிடையாது பார்த்தீங்கன்னா சட்டையே போட்டிருப்பேன்ல சட்டை போட்டிருக்க பார்த்தே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டூரு ரைடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என் வண்டி போர்ட்டிகாவே ரொம்ப எம்டியாக இருக்குங்க அங்கே ஒரு உள்ள ஒரு பைக்கு நிற்கிது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது நம்மளுடைய கரும்புலி மட்டும்தான் ஆமாம் நம்மளுடைய புறவியும் நம்மக்கிட்ட இல்லை நம்மளுடைய வெள்ள புறா i20 காரும் நம்மகிட்ட இல்லை ரெண்டும் இல்லை ஏன் இல்லை எதுக்கு இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எங்கே போயிட்டுருக்கேங்கிறதையும் அப்படியே மோட்டோ வளையங்களை சொல்கிறேன் வாங்க அப்படியே சட்டையோடு தான் போகிறேன் வாங்க அப்படியே போகலாம் என்னடா நல்லா பேசிகிட்டு இருந்தான் மூஞ்சி ஏண்டா இப்படி இளைச்சி வாங்குதுண்ணா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேங்க கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக பாதிச்சநல்லூர் போனது பைக்கு ஸ்டார்ட் ஆகும் பண்ணி அச்சோ அப்படின்னு ஆகிப்போச்சு நான் தள்ளியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேங்க தலைவர் நிற்காரு என்னன்னு தெரில திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு இங்கே பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் டிஸ்பிளேயில் எல்லாமே வருது கொஞ்சம் தூசியாகவும் ஆகிருக்கோம் எல்லாமே வருது சார்ஜ் கம்மியாக மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை ஆனில் வச்சுருக்கேன் கிளச்சை பிடிச்சிக்கிட்றேன் சரியா கிளச்சை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேனா ஒரு சின்ன சவுண்டு மட்டும்தான் வருது கீழே கீனுட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன குழப்பம் அப்படின்னு தெரியல மெக்கானிக்க வர சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கும் அர்ஜெண்ட்டாக இருக்குது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகணும் சரியான வெயில் வேறு திடீர்னு ஸ்டார்ட் ஆகலையா என்ன இளவுன்னு தெரியல இந்த இளவு வார்த்தையை சொன்னாலே இளவு விழுந்துருது என்ன அது நம்ம ஊர் பேசையில் அப்படி தான் இருக்குங்க என்ன பிரச்சனையும் அப்படிங்கிறது என்ன இளவு தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவோம் நல்லா தான் இருந்தது ஒரு வாரம் ஆதிச்சநல்லூருக்கு வந்து கடைசியாக 28ஆம் தேதி போயிருந்தேன் கிட்டத்தட்ட 13 நாள் ஆகிடுச்சு 13 நாள் வண்டி நின்று தான் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு ஐயோ ஈசியு வண்டின்னு ஒன்று அப்படியே சார்ஜ் தின்னுக்கிட்டே இருக்கோ என்னங்க பண்ணுறது இந்த பாருங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க காட்டுங்க அது நான் ஒரு முடிவுக்கு வருவேன் என்ன முடிவுக்கு வர்ற இனிமேல் நான் எங்கே போய் அங்கே 3 மணிக்குள்ளே அங்கே நிற்கிறேன் நாங்கள் எல்லாம் வருது ஓகே பேக் பேக் பேட்ரி அப்போ அந்த நம்ம இது இப்போ பிடிச்சோமே ஜிபிஎஸ் வச்சுருக்கோமே அதனால் உங்களுக்கு நின்றுட்டு இருக்கும்போது பேட்ரி திங்குதோ அப்படிலாம் தெரியல இல்லை ஜிபிஎஸ் வச்சா பேட்ரி திங்குங்கிறாங்க யாருங்க சார் அது டிஸ்கனெக்ட் டைரக்டாக இருக்கோ அப்படின்னா இது கிடையாது அந்த அளவுக்கு அது பவர் எடுக்காது இப்போ என்ன செய்ய பேட்டரி வச்சிருக்கீங்களா பேட்டரி வாங்கி போட்டோமா அப்புறம் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டா புதுசு ஆமாம் ஆ வண்டி வாங்கி 1 வருஷம் ஆகல பேட்டரி புதுசு போடுவாங்க இதில் அணங்கி இருக்குமே உங்கள்கிட்ட உங்கள் டூல்ஸ் இந்த இதில் இருக்கலாம் புதுசு தான் போடுவேன் ஏன் 1 வருஷம் தான் ஐயா ஆகுது என்ன கோடீஸ்வர குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கோம் நம்ம அப்படிலாம் கிடையாது வண்டிக்கு பேட்டரி 1 வருஷம் தான் கேரண்டி 1 வருஷம்லாம் இல்லை 2 வருஷம் நான் இதோட எத்தனை லாரி வரைக்கும் வச்சுருக்கேன் எல்லாமே 2 வருஷம் கழிச்சு தான் அதுக்கு இப்போ பேட்டரிக்கு யோசனை பண்ணுவேன் ஏறிடும் அப்புறம் என்ன அதை நான் இடித்து ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விடுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ நேரம் இந்தா அங்கே மேட்லேருந்து கீழே வரைக்கும் அங்கிட்டு போனேன் வண்டி ஸ்டார்ட் ஆகல அது இடிக்காது இல்லை உங்களுக்கு ஆ அவ்வளோ தூரத்துக்கு இடிக்காதுண்ணே போட்டு
இங்கே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்ததுனால தான் கதையாக ஆச்சு. இதுதான் டான், அவர் ராஜான்னா சும்மா இல்லை. எத்தனை வீடியோவில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் வரத்தான் மாட்டார், கிருஷ்ணன் மாதிரி கூப்பிட்ற நேரம் வரமாட்டார். அவசரத்தில் அண்டாவுக்குள்ள கை கொட்டாலும் போகாதும்பாங்க. அதேமாரி அவசரத்தில் பெட்டி சரியாக மூடிருக்கா முடியலையான்னு தெரில, கடை கடை கடைன்னு அடிச்சுட்டு வருது. அதனால் ஒரு இதை மட்டும் போட்டு விட்ருவோம். இதே நம்ம அவ்வளோ பர்சனல் ஒர்க்கு ஒன்றுக்காக போகிறேன், அதனால் உங்களுக்கு வந்து வண்டி ரெடி பண்ணியிருக்கா இல்லையான்லாம் பார்க்கல, சட்டுன்னு எடுத்துட்டேன் வண்டி இல்லாமல் போயிட்டு. 400 ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் ஆகுமா எனக்கு தெரியல. ஆமாம், இது ஒரு 10 நாளாக நின்றுட்டு இருந்துச்சு, தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டை வச்சு தம்பி ஸ்டார்ட் ஆகிடு. வா ஸ்டார்ட் ஆகிட்டு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே கைஸ், இப்போ அப்படியே எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் மோட்டோ விளாகிங் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள், 13 நாள் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் வந்து போய்கிட்டே இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன், ஏண்டா உங்ககிட்ட கார் இல்லை, ஏண்டா உங்ககிட்ட தண்டர்பேட் இல்லை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விடை, வீதி வலியது. காரை விற்றுட்டு என்னடா பண்ண போகிற நீ அப்படின்னு எல்லாரும் கேட்பிய. கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமாம், காரை விற்றுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேங்கிறத சீக்கிரமாக சொல்கிறேன். விற்கிறதுக்கு கொடுத்துருக்குறேன், யார்கிட்ட கொடுத்துருக்கேன்னா நம்ம திருப்பூர் டான் அவர்கள்ட்ட கொடுத்துருக்கேன். காருனாலே அவர் தானே, அதனால் விற்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். அவர் சேனலில் ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கா அப்படி. ஆமாம், வீடியோ போட்டு தான் நம்ம விற்றுருக்கோம். கார் விற்றுருச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி, கார் விற்றுருச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறேங்கிறத ஒரு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? கார் விற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாச்சுன்னா நமக்கு அது ஒரு சில விஷயங்கள் நமக்கு சில நேரம் ஒரு கார்லாம் தேவைப்பட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் காரணம் வைக்கலாம். நம்ம ஃபேமிலியெலாம் வந்திருக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸ் கார் தேவைப்பட்டுச்சு. ஒருத்தர்கிட்ட கேட்டோம், நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்தால் கேட்போம்ல, கேட்கும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் ஒரு ஒரு நண்பர் மட்டும் தான் கொடுத்து உதவினார், அதுவும் ஒரு 2 நாளில் திருப்பி கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து என்னடா இப்படி நமக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா காரில் போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு. அதனால தான் சரி ஒரு சேஞ்ச் பண்ணிடுவோம் காரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்லாம் பார்த்துருக்கேன். எந்த கார் வாங்க போகிறேங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து முன்னக்கூட்டியே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அது வாங்குறதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன், இல்லைனா வாங்கின போது டெலிவரி வீடியோ ஒன்று போடுறேன்னு வைங்களேன், போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். கண்டிப்பாக நம்ம KRF ஃபேமிலியில் ஒரு புது இன்புட் வரப்போகுதுங்க, புதுசாக ஒரு மெம்பர் வரப்போகிறாரு. நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக அந்த மெம்பருக்கு வரவேற்றுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ எப்பா 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 15 நிமிஷத்துக்குள்ளே தூத்துக்குடி ஊருக்குள்ளே வந்துட்டேன், பேங்கில் ஃபோன் அடிச்சிருக்கிறேன், சரி கொஞ்சம் பார்ப்பலாம், வாங்க வந்துட்டியெல்லாம் வாங்க அப்படின்னு இருக்காங்க. போனதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆகுதா என்னென்னு தெரியல, பார்ப்போம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு இப்போ திருவள்ளுவர் ஒரு பழமொழி சொல்லியிருக்காருல, சாரி குரல் எழுதியிருக்காருல, ஒரு ஒருத்தான ஒரு குரலுங்க. 3 மணிக்கெலாம் வர சொன்னாங்க, 3 மணிக்கு மேலே 1 நிமிஷம் ஆனாலும் கட்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு சேல்ஸ் அட்வைசர் ஒருத்தர் சொன்னார். நான் வந்து இங்கே தூத்துக்குடிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே 3 மணி ஆகிடுச்சு. அடடா என்ன செய்ய, இப்போ வந்தது வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் பேங்க்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வெரைட்டி அடித்து வந்து கேட்டேன். கேட்டதுனால நல்லது, இல்லைன்னா 3 மணிக்கு மேலே ஒன்றும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் திருப்பி போயிருந்தேன்னு வைங்களேன். முயற்சி பண்ணாமல் தூத்துக்குடி அவுட்டரில் இருந்தே ரிட்டர்ன் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீ அடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிருந்தேன்னாச்சுன்னா என் காரியம் ஆயிருக்காது. இப்போ நாளைக்கே மறுபடியும் நான் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரேன் என் வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு. இப்போ வந்தேன், எச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு வேலை இருந்துச்சு. அவங்க வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து அந்த வேலையை முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. வேறு லெவல் ஹாப்பி. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சின்ன உதாரணம் எனக்கு இந்த லைஃப்பில் இதில் இந்த டைமில், ஏன்னா நான் அப்படியே போயிடலாம் தான் நினச்சேன். வெப்சைட் ரொம்ப அடடா, இன்றைக்கி கண்டிப்பாக கட்டணுமே, இன்றைக்கி லாஸ்ட் டேட்டே அப்படின்னு நினச்சேன். பட் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் லிங்க் கொடுத்துட்றாங்க. நம்ம லிங்க்கு கொடுக்கல அப்படின்னா நேரடியாக கட்டணும்னா 3 மணி வரைக்கும் தான், பட் லிங்க் மூலமாக கட்டினா இன்டர்நெட் பேங்கிங்கில் கட்டலாம் அப்படின்னாங்க.
பெரிய ஹெல்ப்பு. இப்போ வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கணுன்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு வண்டி வச்சிருக்காரு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ணே உங்கள் பேர் ப்ரோ? எப்படி இருக்கீங்க? ஏன் நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? விக்னேஷ். விக்கி ஆர்த்ரி விக்கின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஆமாம் ரைட். ரொம்ப நாள் நான் பழைய ஒரு வீடியோவில் வந்திருப்பாப்புல, தேரிக்காடு வீடியோவில். அதுக்கப்புறம் இது கம்மிங்க, ரெண்டு பெட்டி கழட்டியாச்சு. ரெண்டு வீலு காற்று கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஒரு லெஃப்ட் வலிச்ச மாதிரி வலிக்கும். காற்றுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதை விட வெயிட்டுங்க, இன்னும் ரெண்டு பெட்டி கழட்டியிருக்கேன். பேங்க் பேக் உள்ளே இருக்கு. இன்னும் வெயிட் ஆகும். 300 கிலோ இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்ரி, இது வந்து சூப்பராக இருக்கலாம். ஆர்த்ரியோட வண்டி, சாரி பார்த்தியோட வண்டி இல்லை, இது ஆர்த்ரி. இந்த விக்னேஷோட வண்டி, நான் பார்த்தி வண்டிக்கு அப்புறம் இப்போ தான் ஆர்த்ரி ஓட்ட போகிறேன். ஆர்த்ரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டிங்க. எங்கேயாவது கிடைச்ச ஆர்த்ரி மட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டினா எனக்கு ஆர்த்ரி தான் ரொம்ப பிடிக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப கீழே குனிய வண்டியதில்லை, ரொம்ப காலை மடக்க வண்டியதில்லை. ஓட்டுறதுக்கு அருமையான வண்டிங்க. பவரும் வேறு லெவலில் இருக்குமா. இது வந்து மினி சூப்பர் பைக். வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கே வேற லெவலில் இருக்கீங்க. செம்மையாக இருக்குப்பா. இதெல்லாம் பைபாஸில் கொண்டு போனோன்னு வைங்களேன், டீ போலியாக ஓட்டலாம். இதுக்கு தான் பார்த்தி ப்ரோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. கடைசியில் அவருக்கு வந்து வீட்லேயே சும்மா நின்றுக்கக்கூடாதுன்னு வண்டியை கொடுத்துட்டாப்புல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. தலைவர்கிட்ட அட்வென்ச்சரை கொடுத்துட்டு இதே வாங்கிட்டு போயிடலாமா? பின்னாடி வீட்டம்மா சுத்தமாக உட்கார முடியாது. உங்கள் உட்காந்தா என்னங்க, வேறு யாரையாவது நல்லா கட்டி அணைச்சிக்கிறவங்கள உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன சொல்கிறது, ஏற்கனவே வீட்டில் உதவ விழுந்துக்கிட்டு கிடக்கு, இதில் வேறு இந்த டைலாக்கா? ஏய் பாடுறா பாடுறா, ஒழுங்காக பார்த்து ஓட்டுறாடே. அப்போ என்ன கியர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி ஓட்ட வண்டி இருக்குது. கியரில் ஒரு இப்போ மூணுலேயே கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகுதுங்கிற விட பவர் லாஸ் நிறையா இருக்குது. தாரு 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 மாறாக தாரு நிற்கிது. இதுதாங்க நம்ம தூத்துக்குடி பனிமயமாதா கோயில். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கோ 3 நாளைக்கு முன்னாடி தங்கத்தேர், தங்கத்தேரியா தங்கத்தேர் பார்த்தாச்சு. வா வேற லெவலில் இருக்குங்க. தூத்துக்குடி தங்கத்தேர், பனிமய மாதா கோயிலுடைய தங்கத்தேர், சூப்பராக இருக்குல்ல. யாரெல்லாம் உலகம் முழுக்கன்னு இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாம், அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஜெர்மன்காரர் புவிசங்கர் அண்ணனுக்காக இந்த வீடியோ அண்ணே பார்த்துக்கிடுங்க. நம்ம தூத்துக்குடி பனிமய மாதாவுடைய தங்க இது தேர், அப்புறம் கோயில் இந்த பக்கம் இருக்குது. இங்கே தெரு இல்லையா, இந்த தெரு பற்றியில இது கோயில். நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க, சாமி கும்பிட்டுக்கிடுங்க, மாதாவுடைய அருள் வேணும்னா எடுத்துக்கிடுங்க. இது எல்லாமே இந்த பனிமய மாதா கோயிலுக்கு உண்டான செட்டிங்ஸுகள். நல்ல ஒரு 10 நாள் 15 நாள் இந்த இதெல்லாம் இருக்கும். ஆ எங்கே இருக்குது வீடு? அப்படியா? சரி, அப்போ நான் அந்த பார்க்காண்ட நிற்கிறேன். பார்க் பார்க் இருக்குல்ல, பார்க்கோட வாசலில் நிற்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே இருக்கேன்னா தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே இருக்கேன். இங்கே தெரிதா உங்களுக்கு, ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே எல்லா போட்டுமே நிற்கிது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போராட்டம் ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. சம்திங் ஏதோ ஒன்று விஷயம் அப்படின்னாங்க. ஏகப்பட்ட போட்டு நிற்கிது. ஏன்னா இவ்வளோ போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. இங்கேருந்து அங்கே ஒரு ரோடு போகுது, இங்கே ஒரு ரோடு போகுது, இங்கேயும் நிறையா நிற்கிது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறேன்.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. போகிறது வந்து நம்ம மோட்டோ விளாக்கிங் இந்த இதில் பண்ண முடியலல்ல, நம்ம கோப்ரோவில் மீடியா மோடு வாங்கினதுக்கப்புறம் தான் மோட்டோ விளாக்கிங்ல அந்த வாய்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும், நல்ல நேச்சுரலாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அது கூடிய சீக்கிரம் வந்துடும், இந்த வாரத்துக்குள்ள மீடியா மோடு வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா மீடியா மோடில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், இங்கே நான் வீட்டுக்கு போகிறது தான். இந்த வீடியோ எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். நம்ம திருப்பி வந்து காயல் 92 ரைடர்ஸில் மோட்டோ விளாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம். எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாடு வாழ் நண்பர்களே, எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் எனக்கு எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அவ்வளோ ஒரு ஆதரவான வார்த்தைகள், ரொம்ப நன்றி. நம்ம எப்படியும் இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை மேற்கொண்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உந்துதலை கொடுத்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நம்ம தூத்துக்குடியிலேருந்து காயல் 92 ரைடர்ஸ்.